வணக்கம். 9 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தியை பயன்படுத்துமாறு அமித்ஷா கூறியதற்கு முக ஸ்டாலின் கண்டனம். இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு வேட்டு வைக்கும் செயல் என கருத்து. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிட்டதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS குற்றச்சாட்டு. பள்ளி மாணவ மாணவிகள் மது அருந்துவது போன்றவையே உதாரணங்கள் என பேச்சு. மதுரையில் கனமழையால் 50,000 நெல் மூட்டைகள் சேதம். உடனடியாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் கோயில் திருவிழாவில் வெடி விபத்து. மூன்று சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயம். பாகிஸ்தானில் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது இன்று வாக்கெடுப்பு. இந்தியாவை எந்த ஒரு வல்லரசும் பணிய வைக்க முடியாது என பிரதமர் இம்ரான்கான் பெருமிதம். இலங்கையில் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட முயன்ற மாணவர்கள். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த போலீசார். மேடையில் தொகுப்பாளரை கன்னத்தில் அறைந்த விவகாரம். ஆஸ்கர் நிகழ்ச்சிகளில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பங்கேற்க பில் ஸ்மித்துக்கு தடை. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி த்ரில் வெற்றி. கடைசி 2 பந்துகளை சிக்ஸருக்கு விரட்டி திவாத்தியா அபாரம். ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தியை பயன்படுத்துங்கள் என்று அமித்ஷா கூறியிருப்பது இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு வேட்டு வைக்கும் செயல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆங்கில மொழிக்கு பதிலாக இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அமித்ஷாவின் இந்த கருத்தானது தமிழக அரசியலில் பேசு பொருளாகியுள்ள நிலையில் இந்தி மாநிலம் மட்டும் போதும், இந்திய மாநிலங்கள் தேவையில்லை என்று அமித்ஷா நினைக்கிறாரா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஒற்றை மொழி என்பது ஒற்றுமைக்கு உதவாது என்றும் ஒற்றைத்தன்மை என்பது ஒருமைப்பாட்டையும் உருவாக்காது என்றும் தெரிவித்துள்ளார். ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்வதாக விமர்சித்துள்ள ஸ்டாலின் அதில் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தியை பயன்படுத்துங்கள் என்று அமித்ஷா சொல்வது இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு வேட்டு வைக்கும் செயல் எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பன்முகத்தன்மையை பழுதாக்கும் வேலையை பாஜக தலைமை தொடர்ந்து செய்து வருவதாகவும் முதல்வர் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் டன் கணக்கில் பிடிபடும் கஞ்சா, பள்ளி மாணவ மாணவிகள் மது அருந்துவது போன்றவை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டத்திற்கான உதாரணங்கள் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் நடைபெறவிருக்கும் அதிமுக அமைப்பு தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் பண்ணை வீட்டில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மற்றும் தன்னை போன்ற சாதாரண தொண்டர்கள் கூட அதிமுகவில் தலைமை பொறுப்புக்கு வர முடியும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது டன் கணக்கில் கஞ்சா பிடிபடுவதாகவும் பள்ளி மாணவர்கள் மது அருந்துவதை பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருப்பது தெளிவாவதாகவும் சாடியுள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததால் 10 மாத கால திமுக ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்படைந்திருப்பதாகவும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். எங்க இருந்து ஆந்திராவில இருந்து வருதுன்றாங்க. ஆந்திரால இருந்து எப்படி வரும்? பறந்து வரும், எல்லாம் வேகங்கள்லே வரும். அது வாட்டுக்கு வந்து பரவலை இங்க இருக்குது. பள்ளி சிறுவர்கள், பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவிகள் டாஸ் மக்களை பாட்டில் வாங்கி வந்து குடிக்கிற காட்சி இன்னைக்கு நடைபெற்று அந்த அளவுக்கு சட்ட உலகம் கெட்டு போய் மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதிகளில் பெய்த கோடை மழையால் 50,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன.
மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, தாதம்பட்டி, சோழவந்தான், வைரவநத்தம், பாலமேடு ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக 50,000 மேற்பட்ட நெல் மூட்டைகளை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் சாலைகளில் தேக்கி வைத்துள்ளனர். இந்த நிலையில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் 50,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் முற்றிலுமாக நனைந்து சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், நனைந்த நிலையில் உள்ள நெல் மூட்டைகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வேதனையுடன் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த மாதிரி 1.5 கருது அறுத்து போட்டு ரோட்டில் கிடக்குது. மழை 2 மணி நேரம் மழை பெய்யுது. பூரா ரோட்டில் பூரா கார் கணிக்குலையும் கலந்து அரிசியாகவும் ஆகுது. இந்த மூடை 2,000 மூடையும் அப்படியே நனைஞ்சு போச்சு. இதுக்கு நீங்கள் தான் என்ன சொல்லணும் சார் அரசாங்கத்தில். 1800 பழமையான சிவலிங்கத்தை சுங்கத்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் மீட்டுள்ளனர். சிவலிங்கத்தை கோரியர் மூலமாக கடத்த முயன்ற கும்பல் சிக்கியது எப்படி என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பல கோடி மதிப்பு, 1800 பழமை, போலி ஆவணம் மூலம் அமெரிக்காவிற்கு கடத்தப்பட இருந்த சிவலிங்கம் இதுதான். கோரியர் மூலமாக கடத்தப்பட இருந்த சிவலிங்கம் மீட்கப்பட்டது எப்படி? சென்னை விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்காவிற்கு கூரியர் ஒன்று அனுப்ப அனுமதிக்காக சுங்கத்துறை அதிகாரிகளிடம் வந்துள்ளது. அதற்கான ஆவணத்தை சரிபார்த்த அதிகாரிகள் அந்த பார்சலில் இருப்பது சிவலிங்கம் என்றும், கும்பகோணத்தில் கைவினைப் பொருட்கள் விற்பனை மையத்தில் வாங்கப்பட்டது என்றும் ஆவணம் இருந்துள்ளது. ஆனால் சிவலிங்கத்தை வாங்கியதற்கான முறையான ஆவணங்கள் இல்லாமல் இருந்துள்ளது. சந்தேகமடைந்த சுங்கத்துறையினர் பார்சலை பிரித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்து தொல்லியல் துறையிடம் ஆய்வு மேற்கொண்ட போது அது 4.56 கிலோ எடை கொண்ட 1800 பழமை வாய்ந்த சிலை என்று தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற தொல்லியல் பழமை வாய்ந்த சிலைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப அனுமதி இல்லாத நிலையில் சிலையை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்தனர் சுங்கத்துறையினர். சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு விசாரணையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே கெடிலம் என்ற பகுதியில் இருந்து இந்த சிலை கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. மேலும் இந்த நாகாபரணத்துடன் கூடிய சிவலிங்கம் சிலை மிகவும் பழமையான தொல்லியல் துறையோடு சம்பந்தப்பட்டது என்பதால் இதை வெளிநாட்டிற்கு சட்டவிரோதமாக அனுப்புவது தவறு என்று வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த பழமையான விலை மதிப்பில்லாத சிலையை அனுப்பிய நபர்கள் யார், எதற்காக வெளிநாட்டிற்கு அனுப்புகின்றனர், வெளிநாட்டில் இந்த சிலையை யார் வாங்குகின்றனர் என்று தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கேரள மாநிலம் கண்ணூரில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்கிறார். கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு 6 முதல் 10 வரை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மாநாட்டில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மத்திய மாநில உறவுகள் எனும் தலைப்பில் சிறப்பு உரையாற்றுகிறார். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற உங்களில் ஒருவன் நூல் வெளியீட்டு விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பங்கேற்ற நிலையில் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். கோவையில் கீரியும் பாம்பும் சண்டையிட்டுக் கொண்ட நிலையில் கீரியிடம் இருந்து பாம்பை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டனர். சிங்காநல்லூர் அடுத்த நீலிக்கோணம்பாளையம் ரயில் நிலையம் பின்புறம் சாரை பாம்பை கீரி ஒன்று துரத்தி சென்றுள்ளது. அப்போது அந்த பாம்பு அங்கிருந்த வலையில் மாட்டிக்கொண்டது. பின்னர் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் வந்து பார்த்தபோது பாம்பும் கீரியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. உடனே கீரியை விரட்டிவிட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பின்னர் அங்கு வந்த பாம்பு பிடி வீரர் சித்திரன் வலையை அறுத்து அதில் மாட்டிக்கொண்டிருந்த பாம்பை மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தார். திருநெல்வேலியில் உள்ள ஹோட்டலில் சால்னாவில் புழு இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அங்குள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எதிரே உள்ள ஹோட்டலில்
சிலர் உணவருந்து சென்றனர். அப்போது பரோட்டாவிற்கு ஊற்றிய சால்னாவில் புழு கிடப்பதை பார்த்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக ஆய்வு செய்த அதிகாரிகள் சுகாதாரமற்ற முறையில் இருந்த சால்னா பாதுகாப்பற்ற முறையில் வைத்திருந்த குடிநீரை கீழே கொட்டினர். ஓட்டலை ஒருநாள் மூட உத்தரவிட்ட அதிகாரிகள் உணவுப் பொருட்களை தரமான முறையில் தயாரிக்க உத்தரவிட்டனர். கடலூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகேயுள்ள இந்த கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. அதில் வான வேடிக்கையின் போது எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் வைத்திருந்த மூட்டை மீது தீப்பொறி விழுந்தது. இதில் பட்டாசுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. இந்த விபத்தின் போது அருகே நின்றிருந்த 3 சிறுவர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இரவில் அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் பின்னர் கடலூர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக காயமடைந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை அருகேயுள்ள வலிவளம் வீரமாகாளியம்மன் ஆலயத்தின் பங்குனி திருவிழாவையொட்டி மேளதாளங்களுடன் வீதியுலா நடைபெற்றது. வலிவளம் வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மத பாகுபாடின்றி அனைத்து சமுதாயத்தினராலும் பங்குனி திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீரமாகாளியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது அம்மனுக்கு முன்பாக பலர் நடனமாடினர். டெல்லியில் முக்கிய சந்தை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 கடைகள் எரிந்து நாசமாகின. ஆசாத் சந்தை பகுதியில் உள்ள ஒரு கடையில் அதிகாலையில் பற்றிய தீ அடுத்தடுத்து இருந்த 4 கடைகளுக்கும் பரவியது. அவற்றில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிகளவில் இருந்ததால் சிறிது நேரத்திலேயே தீ கொழுந்துவிட்டு எரிய அப்பகுதியே கரும்புகை சூழ்ந்து காட்சியளித்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அழித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீடு புகுந்து மூதாட்டியிடம் 3 சவரன் தங்க சங்கிலி பறிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளன. ஜனதபுரத்தில் வீட்டின் முன்பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் ராஜலட்சுமி வியாழக்கிழமை இரவு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் கேட்டுக்குள் புகுந்து மூதாட்டி அணிந்திருந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பினார். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வணிக ரீதியிலான முதல் ஆராய்ச்சி பயணத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த ஆக்சியம் நிறுவனத்தின் குழு மேற்கொண்டுள்ளது. விண்வெளி குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முன்னாள் நாசா வீரர் உள்ளிட்ட 4 பேரை சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு ஆக்சியம் நிறுவனம் அனுப்பியுள்ளது. இதற்காக 417 கோடி ரூபாயை அந்நிறுவனம் செலவு செய்துள்ளது. புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் வீரர்கள் விண்வெளிக்கு பயணித்தனர். What a absolutely picture perfect. இந்த வணிக ரீதியிலான குழு சுமார் 8 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள உள்ளது. முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக மேற்பார்வைக் குழுவின் உத்தரவுகளை பின்பற்றாத மாநிலத்தின் தலைமைச் செயலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைக்கவும் புதிய அணை கட்ட அனுமதிக்க கோரியும் கேரளா சார்பில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விவாதத்தில் அணை பாதுகாப்பு ஆணையம் செயல்படுவதற்கு ஓராண்டு ஆகும் எனவும் அதுவரை முல்லைப் பெரியாறு அணை விவகாரங்களை மேற்பார்வை குழுவே கண்காணிக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது. இதையடுத்து நீதிபதி கன்வில்கர் அளித்த இடைக்கால உத்தரவில் மேற்பார்வை குழுவை கலைக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறி கேரளாவின் கோரிக்கையை நிராகரித்தார். அத்துடன் மேற்பார்வை குழு பலமாக செயல்படும் நோக்கில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து தலா 1 தொழில்நுட்ப நிபுணரை கூடுதலாக நியமித்து உத்தரவிட்டார். அணையின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் இந்த குழுவின் உத்தரவு மற்றும் பரிந்துரைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதை பின்பற்றாத நிலையில் அதற்கு சம்பந்தப்பட்ட மாநில தலைமைச் செயலாளர்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதால் அவர் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிபதி கன்வில்கர் எச்சரித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவால் முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை தடையின்றி மேற்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசின் மூத்த வழக்கறிஞர் உமாபதி தெரிவித்துள்ளார்.
இடைக்கால உத்தரவு தமிழ்நாட்டுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ வந்து எல்லா பெண்டிங் ஒர்க்ஸும் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர்வைசரி கமிட்டிக்கு ஃபுல் ஃப்ளெஜ் பவர் கொடுத்துருக்காங்க, ரீகான்ஸ்டியூட்டட் சூப்பர்வைசரி கமிட்டியை. அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லேயே கிளியராக போட்டிருக்காங்க, இந்த மாதிரி 2006 ஜட்ஜ்மெண்ட்டு, 2014 ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சூப்பர்வைசரி கமிட்டி கொடுத்த அப்பப்போ உள்ள டைரக்ஷன்ஸ் ரிகார்டிங் ரிமைனிங் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க்ஸு, பேபி டேம், அர்தன் பந்து, அப்புறம் கிரவுட்டிங் ஒர்க்கு, ரோடு போடுறது, இதெல்லாம் ரொம்ப நாளாக தடை வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் உடனடியாக பண்ணணுங்கிற ஆர்டர்லையும் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர்னால ரீகான்ஸ்டியூட் சூப்பர்வைசர் கமிட்டி வந்து கண்டிப்பாக அதை நடத்தி முடிக்கும் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ரெடியாக இருக்கும் ரிமைனிங் ஒர்க்ஸை பண்ணுறதுக்கு. இந்த பராமரிப்பு பணிகள் வந்து எப்போ எந்த காலத்துக்குள்ளே காலக்கெடு எதுவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கா, எவ்வளவு அவகாசத்துக்குள்ளே இதை செய்து முடிக்கணும்னு தமிழக அரசு எதிர்பார்க்குது, அதற்கான கோரிக்கை இந்த புதிய மாற்றியமைக்கப்பட்ட குழுவிடம் முன்பு வைக்கப்படுமா? நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருக்கோம், இது வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்ன்ட்டு. இப்போ இந்த ஜூனுக்குள்ளே என்ன மழை வரதுக்கு முன்னாடி நாங்கள் இப்போ சூப்பர்வைசர் கமிட்டி முன்னாடி இதெல்லாம் பற்றி ஒரு கோரிக்கை போடுவோம் ஸ்டேட்டு. அதில் வந்து நாங்கள் எவ்வளோ கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வில் அவைட் ஃபார் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி சூப்பர்வைசரி கமிட்டி ரீகான்ஸ்டியூட்டட் சூப்பர்வைசரி. 2014 ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் கேரள அரசாங்கம் முழுமையான ஒரு ஒத்துழைப்பு வழங்கலை தமிழகத்திற்கு பராமரிப்பு. ஸோ இந்த உத்தரவு இடைக்கால உத்தரவிற்கு பிறகு அது கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நான் கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து மோர் ஆஃப் அ கன்சென்ட் ஆர்டர் தான். அவளுக்கு அப்போ அடிக்கடி ஜட்ஜு கூட கேட்டார், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா இந்த ஆர்டர்லன்னு, இல்லை கன்சென்ட் ஆர்டர் மாதிரி தான் போட்டிருக்காரு. அதனால் அவளுக்கு இதெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். கோஆப்ரேட் பண்ணலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ சூப்பர்வைசர் கமிட்டி எடுக்கலாம், இல்லை நாங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் நாங்கள் கோர்ட்டுக்கு வரலாம். கிளியராக ஆர்டர் போட்டிருக்காங்க, அண்ட் போத் சைட்ஸ் ஆர் கிளியர்லி அவேர் வாட் என்ன எல்லாம் பண்ணணும்னு இருக்குது. ரிமைனிங் வருஷம் கேரளாவுக்கும் தெரியும் என்னெல்லாம் பண்ணணும். கேரளா இத்தனை நாளாக தடை போன்றது, இன்னும் அது கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மும்பையில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் வீட்டின் மீது போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் கல் மற்றும் செருப்புகளை வீசி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையில் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய கூட்டணி ஆட்சி புரிந்து வருகிறது. அங்கு அரசு ஊழியர்களுக்கு நிகரான சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாராஷ்டிரா போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் கடந்த நவம்பர் முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை வரும் 22ஆம் தேதிக்குள் பணிக்கு வர வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே சிவசேனா ஆட்சி அமைய முக்கிய மூளையாக செயல்பட்ட சரத்பவார் மீது ஊழியர்களின் கோபம் திரும்பியது. தெற்கு மும்பையில் உள்ள சரத்பவாரின் வீட்டை முற்றுகையிட்ட போக்குவரத்து ஊழியர்கள் வீட்டின் மீது கல் வீசி தாக்கினர். சரத்பவாரின் மகளும் எம்பியுமான சுப்ரியா சுலேவையும் கெரோ செய்ததாகவும் தகவல் வெளியானது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சரத்பவார், தாங்களும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்களும் 50 ஆண்டுகளாக இணக்கமாக இருந்து வருவதாகவும், தவறான வழிகாட்டுதலால் அவர்கள் இப்படி செயல்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். IPL தொடரின் பஞ்சாபிற்கு எதிரான போட்டியில் குஜராத் அணி த்ரில் வெற்றி பெற்றது. மும்பையில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் மயங்க் அகர்வால் வெறும் 5 ரன்களுக்கு ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார். பேஸ்டோ 8 ரன்களில் வெளியேற தவன் மற்றும் லிவிங்ஸ்டன் ஆகியோர் பொறுப்பாக விளையாடி ரன் சேர்த்தனர். 20 ஓவர்களின் முடிவில் பஞ்சாப் கிங்ஸ் 9 விக்கெட்டுகளை இழந்து 189 ரன்களை சேர்த்தது. 190 ரன்கள் எடுத்தால் வெற்றி எனும் இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது. அதிரடியாக விளையாடிய சுப்மன் கில் 4 ரன்களில் சதத்தை தவறவிட்டார். கடைசி நேரத்தில் குஜராத் அணி வெற்றி பெற 2 பந்துகளுக்கு 12 ரன்கள் தேவைப்பட்டது. ஒடியன் ஸ்மித் பந்து வீச களத்தில் இருந்த ராகுல் திவாட்டியா தொடர்ந்து 2 சிக்சர்களை பறக்கவிட்டு மைதானத்தை அதிர வைத்தார். 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி வாகை சூடியது. இந்த நிலையில் புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி இடத்தில் இருக்கும் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. 3 போட்டிகளில் தோல்வியடைந்து துவண்டு கிடக்கும் சென்னை அணி இந்த போட்டியிலாவது வெற்றி பெற வேண்டும் என ரசிகர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். இதேபோல் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.